இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்திலே 6:8 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை குறித்து நாம் அறிகிறோம். அவருடைய தாழ்மையின் அந்த அம்சங்களை நாங்கள் பார்ப்போமாயின் தம்மை தாமே வெறுமையாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் முதலாவது. அடுத்தது அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். அடுத்தது மனித சாயலானார். அடுத்தது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தார். இந்த நான்கு முக்கியமான காரியங்களை இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். ஒன்று என்ன? தம்மை தாமே வெறுமையாக்கினார். இரண்டாவது, அடிமையின் ரூபம் எடுத்தார். மூன்றாவது, மனித சாயலானார். நாலாவது, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய தாழ்மை நமக்கு கற்றுத்தருவது என்ன? இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த தாழ்மை நமக்கு கற்றுத்தருவது என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட பாடத்தை நமக்கு தருகிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். இதைத்தான் நாம் என்ன செய்கிறது? அறிந்து கொண்டு கிறிஸ்துவினுடைய சுபாவத்திலே நாம் வளர, நாளுக்கு நாள் வளர நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக, தம்மை தாமே வெறுமையாக்கினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே நாம் காணும், எங்கும் பார்க்கும் பேர், புகழ், கனம், பிரபலியம், இன்னும் விளம்பரங்கள், பண ஆசை, இப்படி பல இருக்கின்றது. இவற்றால் ஆளப்படும் மனிதனுடைய வாழ்க்கை மனுஷிய சுபாவத்தை கொண்டதாகும் இன்றைக்கு பொதுவாக நாங்கள் காணுகிறோம். இவ்விதமான சுபாவங்கள் மனுஷிய சுபாவத்தை கொண்டது. இவைகள் தன்னை ஆட்கொள்ளாமல் காத்து கொள்ளும் மனிதன் தெய்வீக சுபாவம் உடையவன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று இன்றைக்கு தங்களை அழைத்துக் கொள்வோர் கூட அறியாமல் இருப்பது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியம்தான். ஆதி ஆகமத்திலே நாங்கள் 11:4 நாங்கள் பார்ப்போமாயின் அங்கே பாபேல் கோபுரத்தை கட்ட வெளிக்கிட்ட மனுஷரை குறித்து நாங்கள் காணுகிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று செயல்பட்ட இந்த மனுஷருடைய பரிதாப நிலையையும் நாங்கள் அங்காலே தொடர்ந்து நாங்கள் காணுகின்றோம். இதை நாம் எல்லோரும் அறிவோம். இதை இன்றைக்கு உணராமல் இன்றைக்கு பேரையும் புகழையும் கனத்தையும்
பிரபலியத்தையும் நாடி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். மார்க்கு சுவிசேஷத்திலே நாங்கள் 3 அதிகாரத்திலே 11-12 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஜனங்களை பிரசித்தப்படுத்தவும் பிரபலியமாக்கவும் பிரயாசப்படுவதும் அசுத்த ஆவியின் வேலைகள் என்று நாங்கள் அறியக்கூடியதாயிருக்கிறது. எது தெரியுமா? ஜனங்களை பிரசித்தப்படுத்தவும் இன்னும் அவர்களை பிரபலியமாக்கவும் பிரயாசப்படுகிறவர் யார்? அசுத்த ஆவிகள் என்று சொல்லி நீங்கள் இதில் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பேர், புகழ், கனம், பதவி பிரபலியமாக வேண்டும் என்று ஓடிக்கொண்டு இருப்பவர்கள் தாயின் அருமையானவர்களே, அவ்விதமாக நீங்கள் ஓடிக்கொண்டு இருப்பீர்களாயில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அசுத்த ஆவிகளால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்க, டிவி இருக்கிறது, சோசியல் மீடியா இருக்கிறது, இது போன்ற வழிகளினால் இன்றைக்கு ஊழியங்கள் மூலம் பேர், புகழ், கனம், இன்றைக்கு பணம் உங்களை வந்தடைவது நிச்சயம். இவ்விதமான ஊழியம் டிவி, சோசியல் மீடியா, இன்றைக்கு இப்படி எத்தனையோ இருக்கிறது. இதன் மூலமாக இன்றைக்கு இந்த பேர், புகழ், கனம், பணம் நிச்சயமாக உங்களை வந்து அடைகிறது. அருமையானுடைய, அது மறுப்பதற்கு இல்லை. அப்படியே இன்றைக்கு நீங்கள் அசுத்த ஆவிகளால் நடத்தப்படுவது நிச்சயம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய ஊழியம் தானே நடைபெறுகிறது என்று சொல்லி, அதாவது இவ்விதமான ஊழியங்கள் சபைக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்றது. அதனுடைய நோக்கம் என்ன? பேர், புகழ் அடைய வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று. இது அசுத்த ஆவிகளினாலே நடத்தப்படுகிறது என்பதை நாம் சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, சங்கீதம் 136 பாருங்கள், பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். இங்கு அருமையானவர்களே, இந்த ராஜாக்கள் யார்? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை பிரபலயமாக்கும்படி பேர், புகழ், கனம், பணம் இவைகளை நாடி ஓட வைக்கும் இந்த அசுத்த ஆவிகளையே இது குறிக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. ஆகவே இவைகள் நம்முடைய சிந்தையை, நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் ராஜாக்கள். இவைகளை நாம் நம்மிலிருந்து அழித்து விடுவோமாயின் தேவனுடைய கிருபை நம்மேல் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறது. இதுதான் இந்த சங்கீதத்தின் சத்தியம். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமை எதிர்கொண்டு போனது யார் சொல்லுங்க? உங்கள்ட்டே இடையில கேள்வி வைக்கணும். ராஜாக்களை முறியடித்து வந்த அந்த ஆபிரகாம் இருக்கிறார், அதை சொல்லித்தருவேன். அவரை எதிர்கொண்டு ஆசீர்வதிக்க சென்றது யார்? மெல்கிதசேக். அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள், எபிரேயர் 7 முதலாவது வசனத்திலே நீங்கள் காணலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியேதான் நம்மை ஆளுகை செய்யும் இந்த அசுத்த ஆவிகளை முறியடிக்கும் போது, அதாவது நம்மை ஆளுகை செய்யும் அந்த பேர், புகழ், பணம், பொருளாசை, கனம், பிரபலியமாக வேண்டும் என்ற செயல்பாடு இவைகளை போன்ற இந்த ராஜாக்களை முறியடிக்கும் போது
பரிசுத்தாவியானவர் நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் சத்தியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இவைகள் எல்லாவற்றையும் நம்மோட வச்சுக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்மோடு பேசுகிறார், பரிசுத்தாவியானவர் நம்மை இயக்குகிறார் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோமாயின் அது தப்பான காரியம். சரி, இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். இரண்டாவது காரியம் என்ன? ஆண்டவருடைய தாழ்மையின் அந்த அடையாளம் எது? இரண்டாவது சொல்லுங்க, இரண்டாவது எது? அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உங்களை பெருமையாக்கும் அர்ப்பணிப்புக்கு நீங்கள் உங்களை கீழ்ப்படிய பண்ணும் பொழுதுதான் அருமையானவர்களே இந்த அடிமையின் ரூபத்தை எடுக்க முடியும். நாம் அடிமையாக நாங்கள் வாழ முடியும். எதற்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமையாக. இன்றைக்கு நன்றாக பாடுவோம் அல்லவா, ஆண்டவரே உம்பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா என்று சொல்லி. நாம் பாடுவது அல்ல, உண்மையாகவே நான் அடிமையாக இருந்து கொண்டு அந்த பாடலை பாடும் பொழுது அது மிகவும் அர்த்தம் உள்ளதாய் இருக்கிறது. ஒருவர் பாடசாலைக்கு போய் முதலாம் வகுப்பிலே படிக்காமல் நாம் இன்றைக்கு யூனிவர்சிட்டிக்கு செல்ல விரும்புவது என்பது அது வேணான நினைவல்லவா? சிந்தித்து பாருங்க. அப்படியே தன்னை ஒருவன் வெறுமையாக்காமல் இந்த தாழ்மையின் சுபாவங்களை தரித்து கொள்ளுவது என்பது அது வீணான செயல்பாடு, அது மாய்மாலமாக இருக்கலாம். அருமையானவளே, கர்த்தர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், சொல்லுங்க, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன், சொல்லுங்க, அவன் தன்னைத்தான் வெறுத்து. அருமையானவர்களே, சாதாரணமாக வாசிக்கிற வசனம், வேதத்தை நாங்கள் வாசித்தால் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு அப்படியே இருக்க வேண்டும். பின்னாகவே வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்திலே அந்த வார்த்தை இருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது தனது விருப்பு வெறுப்பு பேர் புகழ் கணம் பிரபலியம் விளம்பரம் பணகாசை சுகபோக வாழ்வு இப்படியா இப்படி இது போன்றவைகளாலே நாங்கள் ஆளப்படாதபடி தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின்னால் செல்லுபவன் தான் உண்மையான சிஷ்யன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவன் தான் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே, அப்படிப்பட்டவர்களே அடிமையின் ரூபம் எடுக்க முடியும். அருமையானவர்களே, அடிமைக்கு எந்த உரிமையும் இல்லை. மற்றவர்கள் தனக்கு உதவுவார்கள் என்று சொல்லி அந்த எண்ணம் கூட அவனுக்கு இருக்க கூடாது, இருக்க முடியாது. ஏன்? அவன் அடிமை. தன் எஜமானுடைய கால்களை கழுவுகிறது தான் ஒரு அடிமையின் வேலை என்பதை நாம் அறிவோம். ஆகவேதான் பாருங்க, ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவினார், தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவினார். இது அடிமை அல்ல, அடிமைக்கு அடிமை, அடிமைக்கு அடிமையாய் ஆண்டவர் இயேசு காணப்பட்டார். வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டிகர்த்தர் பரலோக மேன்மையை அவர் துறந்து ஒரு அடிமையின் ரூபமாய் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சீஷர்களாகிய நாம் அவரது அடிமையின் ரூபத்தை தரித்து கொள்ளுவது எவ்வளவு அவசியம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே பாருங்கள்,
சில சபைகளிலே இன்றைக்கு ஊழியக்காரர் ஜனங்களை சபையின் மக்களை இருமாப்புடன் ஆளுகை செய்வதை காணும் போது வேதனை அடைகிறோம். அருமையானவர்களே, ஒரு தடவை ஒரு ஊழியக்காரன் என்ன செய்தார், இந்த இடத்திலே வந்து இருந்தவர், அவர் ஒரு இடத்திற்கு வெளிக்கட்டி செல்ல வேண்டும், ஆகவே அவருடைய அந்த சூட்கேஸை எல்லாம் எடுத்துக்கொண்டு போக வெளிக்கிடும் பொழுது அந்த சூட்கேஸை சரி என்று சொல்லி நான் எடுத்துக்கொண்டு அவரை கூட்டி கொண்டு போறதுக்கு வெளிக்கிடும் பொழுது, பாஸ்டர் அதை வையுங்க, சூட்கேஸை வையுங்க, நீங்க தூக்கக்கூடாது, அந்த தம்பியை கூப்பிடுங்க, அவர் தூக்கி கொண்டு வரட்டுக்கும் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது நான் அதற்கு இடம் கொடுக்கல. பாருங்கள், எவ்விதம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் ஜனங்களை அடிமைகளாக நினைக்கிறார்கள். தாங்கள் ஜனங்களுக்கு அடிமைகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய ஊழியர்கள், அவர்கள் இருமாப்புடன் ஜனங்களை ஆளுவதை காணும் பொழுது உண்மையிலே அது வேதனைக்குரிய காரியம். ஒரு அடிமைக்கு பதவி இருக்கா, பட்டம் இருக்கா, அல்லது என் பதவி உயர்வு இருக்குதா? நிச்சயமாக இல்லை. ஒரு அடிமைக்கு பதவி பட்டம் ஏன், பதவி உயர்வுகள் ஏன், தலைமை பதவிகள் ஏன்? ஏன் தலைமை பதவிகளுக்கு இன்றைக்கு அநேகர் அடிபடுகின்ற பலரை காணுகிறோம்? இன்றைக்கு சில பேர் பாருங்கள், எப்பொழுதும் நாங்கள் சபைக்கு தலைவர்கள், நாம் சபையின் ஆசாரியர்கள், நாம் சபையின் சானாபதிகள் என்றெல்லாம் மக்கள் முன்பாக எப்பொழுதும் இடைக்கிடை அறிக்கை பண்ணிக் கொண்டே இருப்பார்கள். அதாவது தங்களை ஒரு மேன்மக்களாக, மேன்மை உள்ளவர்களாக காண்பிப்பவர்களாயிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பூமிக்குரிய இந்த மேன்மைகளையோ உயர்வுகளையோ தேடுவோமாயின், எனக்கு அருமையானவர்களே, நாம் யார் என்பதை வேத வெளிச்சத்திலே நாங்கள் பார்ப்போம், வேத வெளிச்சத்திலே நாங்கள் பார்ப்போம். இப்பொழுதுதான் வாசிப்போம் அருமையானவர்களே, நியாயாதிபதிகள் 9 8 9 வாசிப்போம். அதாவது யோசுவா புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம், நியாயாதிபதிகள் 9 8 9 வாசிப்போம். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து சொல்லுகிறமாம், நீ எங்களுக்கு ராஜாவாயிரு, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விருட்சங்கள் என்ன செய்கிறது, அதாவது மரங்கள் மர வகைகள் எல்லாம் என்ன செய்கிறதாம், தங்களுக்கு ஒரு ராஜாவாக ஒருவர் வேண்டும் என்று சொல்லி போய் என்ன செய்கிறது, ஒலிவ மரத்திட்ட போய் கேட்குதாம். எப்படி என்றால், நீ எங்களுக்கு ராஜாவாய் இருந்து கொள் என்று சொல்லி கேட்க. பின்ன அதற்கு இந்த ஒலிவ மரம் என்ன சொல்லுதாம், இந்த ஒலிவ மரம் என்று சொன்னா அந்த ஒலிவம் எண்ணெய்கள், ஒலிவ பழங்கள், இவை எல்லாம் ஒரு மனிதனுக்கு மிக புஷ்டியை கொடுக்கிற ஒரு ஒரு பொருட்கள். ஆகவேதான் இந்த ஒலிவ மரம் சொல்லுது என்ன தெரியுமா, தேவர்களுக்கும் தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற எண்ணில் உள்ள என் கொழுமையை நான் விட்டுவிட்டு நான் மரங்களை அரசாள போவேனோ என்று சொல்லி அது மறுத்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பூமிக்குரிய மேன்மைகளையும் கனத்தையும் நாம் நாடுவோமாயில், நாம் ஆவிக்குரிய அந்த செழுமையையும் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய தகுதியையும் நாம் இழந்து விடுவோம். அருமையானவர்களே,
அடுத்ததாக பாருங்கள் 10வது 11வது வசனத்தை தயவுசெய்து வாசிங்க. அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, அப்பொழுது என்ன செய்கிறது? இந்த மரங்கள் அத்திமரத்துடன் போகின்றது. நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த அத்திமரம் அப்படியான விசேஷம் பாருங்க. ஆண்டவரே இந்த அத்திமரத்தை நாடி தன்னுடைய பசியை தீர்க்கிறதுக்கு அங்கே பழங்கள் இருக்கும் என்று சொல்லி போற பார்க்கிறதுக்கு. ஏனென்றால் இன்றைக்கும் கடைகளில் நீங்கள் அத்திப்பழத்தை பார்ப்பீர்கள். அந்த அத்திப்பழத்தில் எத்தனையோ விதமான சத்து உள்ள இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அத்திமரம் மிகவும் ஒரு சரீர மனிதருடைய சரீரத்துக்கு ஒரு பலத்தையும் நல்லது புஷ்டியையும் கொடுக்கிறதாம் அந்த அத்திப்பழம். பின்ன இப்பொழுது இந்த ஒலிவ மரம் மறுத்த உடனே இந்த மரங்கள் எல்லாம் போகுதாம். எங்க போகுதான் தெரியுமா? அத்திமரத்துட்ட போய் நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்று சொல்லி கேட்கிறான். கேட்கல இந்த அத்திமரம் என்ன சொல்லுகிறது? நான் என்னுடைய மதுரத்தையும் என்னுடைய நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. பாத்தீங்களா? அதுவும் மறுத்துட்டு. ஆம், அருமையானவர்களே, நாம் பூமிக்குரியவைகளை நாடி பூமிக்குரிய சந்தோஷங்களை நாடி செல்வோமாயின், அல்லது பூமிக்குரிய புகழையும் பூமிக்குரிய வசதிகளையும் வசதி வாய்ப்புகளையும் நாடி செல்வோமாயின், நம்மில் உள்ள அந்த இனிமையையும் நற்கனியையும் நாம் இழந்து விடுவோம். அருமையானவர்களே, சரி வாசிப்போம் அடுத்ததாக 12:13 தயவுசெய்து வாசிங்க. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை நாடி போகிறது. அங்கே அவையை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு, நீ எங்களுக்கு வந்து ராஜாவாயிரு என்று சொல்லி சொல்லுகின்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகள பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. ஆம், அருமையானவர்களே, திராட்சை ரசம் அங்கே ஒரு மனிதனுடைய இதயத்தை குளிர பண்ணுகிறது, நல்ல சுகத்தை கொடுக்கிறது. இந்த திராட்சை செடி இஸ்ரவேல் நாட்டிலே இந்த திராட்சை என்பது மிக முக்கியமான ஒரு செடி. ஆகவே அது மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமானது. ஆகவே அருமையானவர்களே, இப்பொழுது அந்த திராட்சை செடி என்ன சொல்லுகிறது? தேவர்களையும் மனுஷர்களையும் மகள பண்ணும் என்னுடைய ரசத்தை விட்டு, என்னிலே இருக்கிற ரசத்தை விட்டு நான் மரங்களை அரசாள போவேனோ என்று சொல்லி அதையும் மறுத்து விடுகிறான். அந்த திராட்சை செடியும் மறுத்து விடுகிறது. நாம் பூமிக்குரிய மேன்மைகளை சந்தோஷத்தை நாடி செல்வோமாயின் தேவனை பிரியப்படுத்தும் அனுபவத்தையும் மனுஷரை கிறிஸ்துவுக்குள் நடத்தும் அந்த ஆசீர்வாதங்களையும் அருமையானவர்களே நாம் இழந்து விடுவோம். நாம் இழந்து விடுவோம். வாசிப்போம் இப்பொழுது 14:15. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முச்செடியை பார்த்து, இப்பொழுது எல்லாம் மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. இப்பொழுது இந்த மரங்கள் எல்லாம் முள்செடி இடத்திலேயே போகிறது. நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முள்செடியிலிருந்து அக்னி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்க, இந்த மரங்கள் எல்லாம் தங்களுடைய நற்கனிகள் மதுரங்கள் அவைகளை விட்டுவிட அவைக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் அதை நாங்கள் விட்டுவிட்டு உங்களை வந்து நாங்கள் அரசாள மாட்டோம் என்று மறுத்த நேரத்திலே இப்பொழுது இந்த மரங்கள் எல்லாம் எங்க போகுதான்? முச்செடியிட்ட முள்ளு மரத்திட்ட மரங்கள்கிட்ட போகுதான். அங்க போய் நீ வந்து எங்களை அரசாளு என்று சொல்ல பொழுது இந்த முச்செடி என்ன செய்யுது? அதுக்கு சம்மதிக்குது. கவனிங்க, அதுக்கு சம்மதிக்குது. அது ஓகே என்று சொல்லி ஒரு நிபந்தனை வைக்கிறது. என்னுடைய நிழலிலே வந்து அடையுங்கள். முச்செடிக்கு நிழல் இருக்கா? இல்ல. முச்செடிக்கு நிழல் இருக்கா? இல்ல.
இப்பொழுது சொல்லுது என்னுடைய நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்சடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு இந்த லீபோனனின் கேதுரு மரங்களை பட்சிக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். எவ்வளவு ராங்கித்தனமாக அது சொல்லுகிறது பாருங்க பதில. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே முட்புதரானது என் நிழலிலே வந்து அடையுங்கள் என்று சொன்னாலும் அதுக்கு அது நிழல் தருமா? அதிலே போயிட்டு நீங்கள் இழப்பாருவீங்களா? இல்லை. அங்கே அழகிய பூக்களோ அல்லது மனுஷர் விரும்புகிற மதுரமான கனியோ இலைகளோ இருக்காது. கவனியுங்க, இந்த நற்குல மரங்கள் இருக்கல்ல, நற்குலத்தை நற்குல மரங்கள், நல்ல பிரயோஜனமான இந்த மரங்கள் எல்லாம் தங்கள் ஆசீர்வாதமான அந்த கடுமையை விட்டு, தங்களிடத்தில் இருக்கிற அந்த கடுமையை விட்டு வீணாக பதவியை நாடி செல்ல விரும்பவில்லை என்பதை இந்த உவமை எங்களுக்கு விளக்குகிறது. இப்படியே கனத்தையும் பதவிகளையும் அரசியல்களையும் மேன்மைகளையும் வசதி வாய்ப்புகளையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் விளம்பரம் புகழ் பிரபலியம் இவ்விதமாக அருமையானவர்களை போன்றவற்றை நாடி ஓடுகிறவர்கள் அருமையானவர்களே முச்சடிகள். இப்பொழுது புரிந்து கொள்ளுங்க, அவர்களால் எந்த மனுஷருக்கும் எவ்வித பிரயோஜனமும் இல்லை, எவ்விதத்திலும் அவர்கள் மேலானவர்கள் அல்ல, அவர்கள் யாருக்கும் நிழல் கொடுக்கிறவர்களாய் இருக்க மாட்டார்கள், இருக்க முடியாது. அடுத்ததை பாருங்கள், அவர்களால் மற்றவர்களுக்கு உபத்திரவங்களும் வேதனைகளையும் இருக்குமே தவிர மனுஷர் மட்டுமல்ல மனுஷர்களுடைய சாவுக்குமே அது காரணமாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சிந்தித்து பார்க்கிறீர்களா எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை? இன்றைக்கு இவ்விதமான முச்சடிகளை நாடித்தான் அநேக மக்கள் திரண்டு திரண்டு ஓடுகிறார்கள், அவர்களை புகழுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமே நன்மையும் இல்லை, சாவுதான் மிஞ்சும். ஏன் தெரியுமா? இவர்களிடம் இருந்து அவர்கள் பறித்துக் கொள்வார்கள், அவர்கள் மேன்மக்களாக காணப்படுவார்கள், அவர்கள் புகழ் உலகிலே புகழடைந்தவர்களாக காணப்படுவார்கள், அவர்கள் வசதி வாய்ப்புகள் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள், அவர்கள் மிகுந்த ஒரு செல்வாக்குள்ளவர்களாக இந்த உலகத்திலே காணப்படுவார்கள். ஆனால் இந்த மனுஷரோ அவர்களை நம்பி அவருடைய இணையை நம்பி போனார்களே, இன்றைக்கு அவர்களுக்கு சாவுதான் மிச்சமே தவிர ஏழ்மைதான் மிச்சமே தவிர வேறு எதுவுமே இல்லை. இதைத்தான் இந்த சத்தியம் வெளிப்படுத்தும். எனக்கு அருமையானவர்களே, முச்சடியின குணத்தை பார்த்தீங்களா? என் நிழலிலே வந்து அடையுங்கள், இல்லாவிட்டால் சாவுதான் உங்களுக்கு வரும் என்று கடுமையாக எச்சரிக்கிறது. இவ்விதமான இந்த முச்சடிகளத்திலே போய் பாருங்கள், அவர்கள் சொல்லுவது என்ன? நீங்கள் கத்திருக்கின்ற அள்ளி கொடுங்கள், எங்களுக்கு கொடுங்கள், உங்களிடத்தில் இருக்கிறதை விட்டுக் கொண்டு வந்து எங்களிடத்திலே கொடுங்கள், அல்லது போனால் கத்தர் உங்களை சபிப்பார், கத்தர் உங்கள் மேல் சாபத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லுகிற பிரசங்களை கேட்கிறோம் அல்லவா? இதுதான் அருமையானவர்களை சத்தியம். பின் எங்கே நிற்கிறார்கள் இவர்கள் எல்லாரும்? முச்சடிக்குள்ளே போய் அவர்கள் அந்த இடத்திலே இளைப்பாறுகளை தேடி போயிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் கத்தரை ராஜாவாக ஏற்காமல் மனிதரை நாடினார்கள், உங்களுக்கு தெரியும் தானே. அப்படியே இன்றைக்கும் ஏராளமான இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் விட்டு, சத்தியத்தை விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முட்களையும் முட்புதர்களையும் தங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை குறித்து கவலை இல்லை, சத்தியத்தை குறித்து கவலை இல்லை. பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவது போன்று, சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிற சொன்னதினாலே நீங்கள் எனக்கு சத்துருவானீர்களோ என்று சொல்லி கேட்கிறாரே. ஆம் அருமையானவர்களே, நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது இந்த உலகம் உங்களை சத்துருவாகத்தான் நினைக்கும். ஓசியா 8:12 வாசியுங்கள். என் வேதத்தில் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், என் வேதத்தில்
வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதனையோடு கத்தர் சொல்லுகிறார். என்னுடைய வேதத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணி அவர்கள் இந்த முச்சடிகளை நாடுகிறார்கள். தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லை. முச்சடிகள் தங்களை ஆள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கனிதரும் ஒரு விருட்சமாய் இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது ஒரு முச்சடியாக அல்லது முச்சடியின் நிழலிலே தங்கி இருக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் தீர்மானியுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்று தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவை போன்ற தாழ்மைக்கு உங்களை அர்ப்பணித்து அடிமையின் ரூபமாய் காணப்படுங்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மற்றவர்களிடம் இருந்து கனத்தையும் மகிமையையும் புகழ்ச்சியையும் பிரபல்யத்தையும் இன்னுமாக மேன்மையையும் எதிர்பாராமல், அதாவது விழுந்து போன ஒரு தூதனுடைய அடிமைக்கு அடிமையாக காணப்படாமல், அருமையானவர்களே, கர்த்தருக்கு அடிமையாக மாறுங்கள். கர்த்தருக்கு அடிமையாக மாறுங்கள். கிறிஸ்துவின் சாயலில் இந்த மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். அது என்ன? மனித சாயலானார். மனித சாயலானார். பின்ன கிறிஸ்துவின் சாயலின் மூன்றாவது மனித சாயல். சர்வவல்ல தேவன், அருமையானவர்களே, சிருஷ்டி கர்த்தர் ஒரு மானிட பிறவியின் கற்பத்துக்குள் தன்னை மட்டுப்படுத்தி கொண்டாரே. எதற்காக? மனித சாயலானார். மனித சாயலை எடுப்பதற்காக. ஒரு சாதாரண ஒரு மானிட பிறவியில கற்பத்துக்குள்ளே தன்னை அங்கே அடக்கிவிட்டார். இந்த பூமியிலே வாழ்ந்த மற்ற மனுஷரை விட, அருமையானவர்களே, மிகவும் தாழ்மையான ஒரு சாதாரணமான ஒரு ஜீவியம் செய்தார் நம்முடைய ஆண்டவர். அவரை நாடி வந்த பிரபலியத்தை அவர் தூக்கி வீசினார். அவரை ராஜாவாக ஏற்படுத்த ஜனங்கள் வந்தபொழுது அவர் மறைந்து விட்டார். ஏன்? அவர் அடிமையின் ரூபம் எடுத்தவர் அல்லவா? மனித சாயலான ஆனவர் அல்லவா? ஆகவே தெரிந்து கொள்ளுங்கள், மனுஷனுடைய ஆரம்பம் எது தெரியுமா? மண். மனுஷனுடைய ஆரம்பம் மண். ஆகவே அவன் இந்த உலகத்திலே எந்த மேன்மையில் இருந்தாலும், அவன் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அல்லது இந்த உலகத்தை ஆளுகிறவனாக இருந்தாலும், தேவன் அவரை பார்த்து மண் என்றுதான் நினைவு கூறுகிறார். சங்கீதத்திலே 103 சங்கீதத்திலே 14 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய பார்வையிலே அவன் மண்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்மை தாழ்த்தி இன்றைக்கு அதன் பண்புகளை வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் மண்ணென்று எங்களை தாழ்த்தி நடக்க கற்றுக்கொள்ளுங்க. நம்மிலே ஒரு மேன்மையும் இல்லை. இந்த உலகத்திலே எனக்கென்றொரு மேன்மையும் இல்லை. என் தேவன் தந்த மேன்மையை தவிர வேறு எந்த மேன்மையும் இல்லை. அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை தந்திருக்கிறாரே, அதுதான் நமக்கு இருக்கிற மேன்மை. ஆகவே நாம் மண் என்று சொல்லி நாம் நினைப்போமாயின், அருமையானவர்களே, நம்மை தாழ்த்த முடியும். அதை எப்பொழுது நாம் மறந்து போகிறோமோ, நாம் மண் என்று சொல்லி எப்பொழுது நான் அதை மறந்து போகிறோமோ, அப்பொழுது நாம் தேவ சித்தத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறோம். சரி, இறுதியாக அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். சிலுவை மரணம் என்பது ஒரு மேன்மையானதா? இல்லை, மிகவும் மோசமானது, அவமான சின்னம், ஒரு ஈனத்தனமான மரண வறுமையானவர்களே. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற
வார்த்தையை ஒரு விசை சிந்தியுங்க. கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தை இருக்குமாயின் அருமையானவர்களே, அவன் சிலுவையின் மரண பரியந்தம் அவன் கீழ்ப்படைந்திருப்பான். இதனுடைய அர்த்தம் என்ன? பவுலப்போஸ்தலர் சொன்ன இதனுடைய அர்த்தம் என்ன? நான் கிறிஸ்துவனுடனே கூட அவமான சின்னமாக நான் காணப்படுகிறேன். உலக உலகத்தின் மேன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தது அப்போஸ்தலாகிய பவுலுக்கு. அவளத்தையும் குப்பையாக எண்ணினவர் அல்லவா பவுல். ஆகவே இந்த அனுபவத்துக்குள்ளே அருமையானவர்களே நாம் வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறார்கள், இதை மறுக்கவே முடியாது. ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர்கள் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்களாம், அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்களாம், அடுத்தது அவர்களுடைய முடிவு அழிவாயிருக்கிறதாம், அடுத்தது அவர்களுடைய தேவன் பயிராயிருக்கிறது, அவர்களுடைய மகிமையே அவர்களுடைய அவமானமாய் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சுட்டி காட்டுகின்றார். பார்த்தீர்கள், யார் ஆண்டவரை நேசிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நிலைமையோ இவ்விதமாயிருக்கிறது. நாம் சத்தியத்திலே நடக்கும் போது அல்லது சத்தியத்தில் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அருமையானவர்களே, இந்த உலகத்தின் மனுஷரால் நாம் புறக்கணிக்கப்படுவோம் என்பது மறக்க முடியாது. இந்த உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் கர்த்தருடைய வழியிலே நான் சரியாய் நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களை இந்த உலகம் புகழ்ந்து உங்களை உயர்த்தி விடுமென்றால் அருமையானவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நான் செல்லுகிற வழி தவறானது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளைகளிலே நம்மை நாமே வெறுமையாக்கினவர்களாய் காணப்பட்டால் தான் தாழ்மையின் சுபாவங்களால் மிகவும் பெற்ற கல்லாக நாங்கள் உருவாக முடியும். தள்ளிவிடப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகவே நாங்கள் அவ்விதமான தாழ்மையின் சுபாவங்களால் மிகவும் பெற்ற கல்லாக நாங்கள் காணப்பட முடியும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய தாழ்மையை நீங்கள் தரித்து கொள்ள நம்மை முற்றுமுழுதாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமீன். தயவுசெய்து எழுந்திருப்போம்.